ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பிட்டர் காண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிட்டர் காண்டில் கால்சியம், பொட்டாசியம், ஃபைபர், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதை யார் அதிகமாக சாப்பிட்றதுன்னு நமக்கு தெரியும். எஸ் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அண்டு பிபி பேஷண்ட் இவங்க இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒரு நல்ல டயட் ஃபுட்டும் கூட. ஆனால் இதை யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படிங்கிற ஒரு வரைமுறையும் இருக்குது. ஆல்ரெடி கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க, இல்லைனா டாக்டர் பிரிஸ்கிரைப் படி மெடிக்கேஷனில் இருக்கிறவங்க இந்த பிட்டர் காண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்கள் மெடிசனையும் சேர்த்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். இதை தவிர்த்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுது. உங்களுடைய பாடி ஃபேட்டை சீக்கிரமாக பேர்ன் பண்ண வேலையும் இது பண்ணுது. அதுவும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த பிட்டர் காண்டை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களோட மசில்ஸை ஸ்ட்ராங்காக ஆகிறது மட்டுமல்லாமல் டெய்லியும் எடுத்துக்கிற உணவையும் இது பேலன்ஸ் பண்ணுது. பிட்டர் காண்டில் நீங்கள் நோட் பண்ணணும், இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்டாகவும் அண்டு டின்னராகவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாடியில் ஆகிற ஃபங்க்ஷன் சரியாக டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும். இதனால் இதை நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.